ஹலோ இடெக் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இடெக் ப்ளஸ். ஒரு வழியாக 2021 இயர் எண்டுக்கு வந்தாச்சு. எல்லாருமே நியூ இயரை வெல்கம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் இடெக் ப்ளஸ் சேனல் சார்பாக அவங்க எல்லாருக்குமே எங்களோட கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் விஷஸை ரொம்பவே அட்வான்ஸாகவே தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றோம். லாஸ்ட் 1 இயராக எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, அதுக்காக ஒரு பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இனி வரும் காலங்கள்லையும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உரிமையோடு உங்ககிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் ரிலேட்டடான ஒரு அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. டிடிஹெச் பற்றின ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. வீடியோகான் டிடிஹெச் அப்புறம் டிஷ் டிவி பற்றின அப்டேட் தான் அது. அது என்ன அப்டேட்டுன்னு கேட்டிங்கன்னா, கூடிய சீக்கிரமே வீடியோகான் டிடிஹெச் அப்புறம் டிஷ் டிவி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சேட்டிலைட் மைக்ரேஷன் நடக்க போகுது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டிஷ் டிவி அண்ட் வீடியோகான் டிடிஹெச் வந்து தனித்தனியாக ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக அவங்க மெர்ஜ் பண்ணி ரெண்டு பேரும் இப்போ சேர்ந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் சேட்டிலைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிஷ் டிவி 95 டிகிரி ஈஸ்ட்டில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. SES-8 சேட்டிலைட் மூலிமா அவங்க சேனல்ஸ்லாம் ப்ராட்காஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி வீடியோகான் டிடிஹெச்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 88 டிகிரி ஈஸ்ட்டில் ST-2 சேட்டிலைட் மூலிமா சேனல்ஸ்லாம் ப்ராட்காஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த மெர்ஜருக்கு அப்புறமா சில கஸ்டமர்ஸ் வந்து டிடிஹெச்சில் இருந்தாலும் 95 டிகிரிக்கு அலைன்மெண்ட் மாற்றிக்கிட்டாங்க. அதே மாதிரி டிஷ் டிவி கஸ்டமர்ஸ் சவுத்தில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து ST-2 சேட்டிலைட் 88 டிகிரிக்கு அலைன்மெண்ட்டை மாற்றிக்கிட்டாங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோகான் டிடிஹெச்சோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே சவுத் ரீஜியன்லேயும், டிஷ் டிவியோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே நார்த் ரீஜியன்லேயும் இருந்தது. ஆனால் சேனல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வீடியோகான் டிடிஹெச்சில் என்னெல்லாம் சேனல்ஸ் ஆட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் டிஷ் டிவிலையும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சேட்டிலைட்லேயும் கிடைக்கும், அந்த சேட்டிலைட்லேயும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சில சேனல்ஸ்லாம் இருக்குது. முக்கால்வாசி தமிழ் சேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, தமிழ் சேனல்ஸ் மட்டும் இல்லை சவுத் சேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ST-2 சேட்டிலைட் 88 டிகிரியில் தான் இருக்குது, அதாவது டிடிஹெச்சோட சேட்டிலைட்டில் இருக்கும். நார்த் சேனல்ஸ் எல்லாமே முக்கால்வாசி வந்து டிஷ் டிவியோட சேட்டிலைட் மூலமாக தான் ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு சில சேனல்ஸ் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ஓவர்லப்பிங்காக இருக்கும். ஸோ இப்போது அதில் தான் ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் அஃபீஷியலாக வீடியோகான் டிடிஹெச் வந்து சவுத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க, டிஷ் டிவி நார்த்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு டிஷ் டிவி சப்ஸ்கிரைபராக இருந்து சவுத் ரீஜனில் இருக்கீங்க, அப்படி இல்லைனா சவுத் பேக்கில் இருக்கீங்கன்னா, உங்களை அவங்க டிடிஹெச்சுக்கு மைக்ரேட் பண்ணிவிடுவாங்க. டிடிஹெச்சுக்கு மைக்ரேட் பண்ணிவிட்டு டிடிஹெச்சோட சேட்டலைட்டுக்கு உங்களை மைக்ரேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களோட டிஷ்ஷை 88 டிகிரி ST-2 சேட்டலைட்டுக்கு ரீஅலைன்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான நடவடிக்கைகளை இப்போது டிஷ் டிவி அண்ட் வீடியோகான் டிடிஹெச் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து நார்த் இந்தியா கஸ்டமராக இருக்கீங்க, அப்படி இல்லைனா நார்த் ரீஜனில் இருக்கக்கூடிய பேக்ஸ் வந்து வச்சுருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஒரு டிடிஹெச் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா, உங்களை அவங்க டிஷ் டிவிக்கு மைக்ரேட் பண்ண போகிறாங்க. மைக்ரேட் பண்ணிவிட்டு சேட்டலைட்டும் 95 டிகிரி ஈஸ்ட்டுக்கு உங்களோட டிஷ்ஷை அலைன்மெண்ட் மாற்ற போகிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கூடிய சீக்கிரமே நடக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் எல்லா சவுத் கஸ்டமர்ஸுமே வந்து டிடிஹெச் கஸ்டமர்ஸாக இருப்பாங்க, நார்த் இந்தியன் கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து டிஷ் டிவி கஸ்டமர்ஸாக தான் இருக்க போகிறாங்க. ஸோ இதனால் அவங்க ஒன்லி நார்த் இந்தியன் கஸ்டமர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால டிஷ் டிவி ஒன்லி ஹிந்தி சேனல்ஸ் அண்ட் நார்த் இந்தியன் ரிலேட்டட் சேனல்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சேட்டலைட் இருக்கக்கூடிய தேவையில்லாத சவுத் சேனல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நார்த் இந்தியா சேனல்ஸ் எல்லாமே அவங்க ஆட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி தாங்க டிஷ் டிவி டிடிஹெச்சும் அதே மாதிரி தான் பண்ண போகிறாங்க. டிடிஹெச் இதுக்கப்புறம் சவுத் இந்தியன் கஸ்டமர்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறதுனால, ஸோ அவங்க சேட்டலைட் இருக்கக்கூடிய சவுத் இந்தியன் சேனல்ஸ் தவிர மற்ற சேனல்ஸ் நார்த் இந்தியா சேனல்ஸ் எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய சவுத் இந்தியன் சேனல்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறாங்க. தமிழ் சேனல்ஸ், கன்னட சேனல்ஸ், மலையாளம் சேனல், தெலுங்கு சேனல்ஸ், இந்த மாதிரி எல்லா சேனல்ஸுமே அவங்க ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நியூஸ். இது வந்து அஃபீஷியலான நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃபீஷியலான நியூஸ் கிடையாது, ஆனால் ஒரு நம்ப தகுந்த சோர்ஸ் கிட்டேருந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு நியூஸ். அதை உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றோம். இந்த சேஞ்சஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் டிடிஹெச் கஸ்டமராக இருக்கீங்களா, இல்லை டிஷ் டிவி கஸ்டமராக இருக்கீங்களா? நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுறீங்க? நார்த் இந்தியன் சேனல்ஸை ப்ரிஃபர் பண்ணுறீங்களா, இல்லை சவுத் இந்தியன் சேனல்ஸை ப்ரிஃபர் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் இடெக் ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பை ஃப்ரம் இடெக் ப்ளஸ் டீம்.